அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலான் பிறை 25 அன்று தாங்கள் 7 முறை சூரத்துல் ஃபதஹை ஓதிக்கொள்ளுங்கள். சூரை ஃபதஹ் குர்ஆனில் எத்தனாவது ஜூஸில் இருக்குது, எத்தனாவது சூராதிப்பு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். தாங்கள் 7 முறை சூரை ஃபதஹை ஓதி அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டால் அந்த வருடம் முழுவதும், அடுத்த வருடம் ரமலான் பிறை 25 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அவர்களுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்துகிறான், அனைத்து விதமான முசீபத்துகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்பதாக கூறப்படுகிறது. இந்த அமலோடு சேர்ந்து இன்னொரு அமலையும் தங்களுக்கு, இது வேற அமல், அடுத்து 25 செய்யக்கூடிய இன்னொரு அமலையும் தங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த இரண்டாவது அமலில் இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு தாங்கள் 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள். 2 ரக்காத் நஃபில், அதில் முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு சூரை கதர் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். 15 முறை சூரை இஹ்லாஸை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா கதர் ஒரு முறை, சூரை இஹ்லாஸை தாங்கள் 15 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதே மாதிரி அதுக்கப்புறம் ருக்குக்கு போயிடணும். அடுத்த ரக்கா ஃபாத்திஹா கதர் 15 முறை சூரத்துல் இஹ்லாஸ் ருக்கு. தொழுகையை முடிக்கிறீங்க, சலாமிற்கு பிறகு தாங்கள் 70 முறை 2 கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. 2 கலிமாவை தாங்கள் 70 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவருக்கு வறுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான், செல்வச் செழிப்பை ஏற்படுத்துகிறான் என்பதாக கூறப்படுகிறது. இந்த 2 அமல்களும் வெவ்வேறு அமல்கள். தாங்கள் இந்த 2 செய்வது மிக மிகச் சிறந்தது. 2 செய்ய இன்ஷால்லாஹ் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எல்லா விதமான அளவுகளையும் வளங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்துள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை தருவானாக. அமீன். இதுபோன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷால்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது. 3 வருடம் ஹிஃபுலுடைய பாடம், 5 வருடங்களில் ஆலிம் பட்டம் நம்ம இன்ஷால்லாஹ் கொடுத்துருவோம். யார் ஹிஃபுலையும் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது. இது ஆண்கள் மதரசா, தங்கி படிக்கும் மதரசா. மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரர்களின் சம்பளம், உணவு செலவு, தண்ணீர் செலவு, மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. தாங்கள் தங்களுடைய சதக்கா, ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும், பாதுகாப்பிற்காக வேண்டியும், ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது. தாங்கள் நம்முடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. அதனுடைய டீட்டெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். சுபஹானஹு வ தஆலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக. மேலும் நம்முடைய மதரசா ஹிஃபுலுடைய மதரசா 3 வருடம், ஜும்ராவினுடைய பாடம் 5 வருடம், ஆலிம் பட்டம் 5 வருடம், ஹிஃபுல் பட்டம் 3 வருடத்தில் கொடுக்குறோம். மாணவர்கள் ஹிஃபுல்னு சொன்னால் குரானை மனனம் செய்வது, ஆலிம் அப்படின்னு சொன்னால் குரானுடைய மார்க்க சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது, மார்க் அறிஞராக ஆகுவது. தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்கள் இணைக்கி நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும். நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம். சிறந்த ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் இன்ஷால்லா. அதனுடைய முழு முயற்சியை இன்ஷால்லாஹ் மதரசா செய்யும். தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்கள் அல் மதரசத்து சாதியா கியாம நாள் வரை நிலைபெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டியோ, அதிலிருந்து சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய மாணவர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டியோ தங்களுடைய துவாவலையும் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் நலவாக்குவானாக. எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்து அவனது பாதுகாப்புகளை தந்தல் புரிவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.